அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அடத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினாலு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூற்றி முப்பத்தி ஏழு குரல் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி விளக்கம் நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும் இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும் அதாவது விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நடத்தி அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் தான் அந்த செயல்கள் வந்து நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து உயர்வு ஏற்படும் உயர்வு எப்படி எல்லாம் ஏற்படும் வாழ்க்கையில நல்ல நிலைகள் அடையலாம் நல்ல பேர் கிடைக்கும் நம்ம சமுதாயத்தில் சோ நல்ல நடத்தினால் நல்ல உயர்வு ஏற்படும் அப்படி இல்லாம போயிட்டோம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இழிவான பழி வந்து சேரும் நமக்கு வந்து கெட்ட சொல் வந்து சேரும் நம்ம பத்தினா தவறுதலான எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே வரும் நமக்கு வந்து பலிகள் தான் வந்து சேரும் அதுதான் இந்த குரலோட விளக்கம் ஸோ மீண்டும் குரலை பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி நன்றி